நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. உங்கள் இல்லக் கதவுகளையும் மெல்ல திறந்து செம்மொழியாம் தமிழோடு உரிமை குரலாக உறவாட வருகிறது தமிழ் எஃப்எம் 101.1. நேயர்களே, நிகழ்ச்சியை கேளுங்கள், தொடர்ந்தும் நமக்கு ஆதரவை தாருங்கள். கொழும்பில விரச்சனையண்டு குடும்பமாய் நம் ஊர் வந்த குலசிங்கம் வாத்தியாற்ற கடக்குட்டி கருத்தியவள். 10ஆம் வகுப்பில பாதியில வந்த அவளை புல்லாத விதி புடிச்சு என் வகுப்பில சேர்த்துச்சுது. 5-6 கிழமை அமைதியாய்த்தான் போச்சுது. பின்பு கெஞ்சாத குறையாய் நோட்ஸ் கேட்க நோண்டினான். கொடுத்ததை கேட்டபோது கொஞ்சலாய் பேசினான். கொஞ்ச நாள் போனபின் கூட்டத்தில் மறைந்திருந்து குறு குறு என்று பார்த்தாள். பாடம் நடக்கையில் பாவை அவள் என்னை பார்த்து சிரித்த சிரிப்பில் நான் சிக்குண்டு சிதைஞ்சு போனேன். கணக்கு வாத்தி அவளை கடக்கண்ணால பார்த்தாருண்டு அவற்ற சைக்கிள் இந்த காத்தை பிடுங்கிவிட்டு காதல் கொண்ட ஹீரோவான அருந்த செருப்பு அதை எரிஞ்சு போட்டு அன்னற்ற சோழாப்புரிய குழுவி முளைக்காத மீசைக்கு அக்காடா கூந்தல் என்ன தடவி, ஐயோ நான் பட்ட பாடு, அதை நினைச்சா வயிறதி. அவள் போறாள் டியூஷனுண்டு, வேண்டாத பாடத்துக்கெல்லாம் வேணுமெண்டே நானும் போனேன். அங்கேயும் நான் அவளை பார்க்க, அவளுமோ என்னை பார்க்க, தெருவெல்லாம் தோரணம், இதுவேதான் நான் தெருவுக்கு வர காரணம். பள்ளிக்கு அவள் வராத நாளில பைத்தியமா நிற்பேன். 8ஆத சைக்கிள எக்கி எக்கி உலக்கி ஒழுங்கை எல்லாம் ஓடி திரிந்து கடைசியா கந்தப்பெற்ற நாயிட்ட கடி வாங்கி வீடு வந்தேன். மறுநாள் வந்தாள், மறுபடியும் அதே பார்வை. சிரிக்கி சிரிக்கையில சில்லென்று உறைஞ்சது மனம். அப்படியே கூத்தாட அடடா. அதுக்கிடையில 10 சோதனையும் வந்துட்டு படித்தது நினைவில் இல்லை, படித்தாலும் ஏறுதில்லை. மார்கழி குளிரண்டு அம்மா கோப்பி தந்து படிக்க வைக்க கோப்பி கோப்பைக்குள்ளும் கோதை அவள் வந்து சிரிக்கிறாள். அவளை பார்த்தபடியே அத்தனை பாடமும் எழுத அநியாயம் பிடிச்சவளிடம் அப்பவும் அதே சிரிப்பு. கடைசி சோதனை நாளில காதல் சொல்ல வேணுமென்று கன நேரம் ஒத்திக கர்மம் கண்விழித்து கெனா கண்டன். கடைசி பாடம் முடிய காத்திருந்து காதல் சொல்ல ஹவ் ஆர் யூ என்றேன். ஐ ஆம் ஓகே பிரதர் என்றாள். ஐயோ, கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வலி, கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வலி. ஆனாலும் விடையில அடுத்தடுத்து பேமியாச்சு. ஆனால் அசரவில்லை அவள் சிறிதும். ரிசல்ட் வந்துட்டது என்று அசால்ட்டா போய் பார்க்கையில் அவளுக்கு நிறைய டி, எனக்கோ பேரிடி. ஏஎல்லுக்கு போகலாதென்று ஏங்கி நான் நிற்க, நோட்ஸுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அதே சிரிப்பு. அம்மா குளறியள, அப்பர் சிறுசிடுக்க, என்னத்தை கிழிச்சாயண்டு அன்னர் பொங்கியள, இன்னொருக்கா இடடா என்று அக்கா ஆறுதல் சொல்ல. ஆனாலும் எனக்கோ அப்பவும் அவள் நினைப்பு. கொழும்பு இப்ப அமைதியண்டு குடும்பமாய் அவள் கிளம்பி போக குழம்பி நின்ற எனக்கு விளங்கி போச்சு நிசம். நான் இல்லாத தேவதாசாய் லோ லோ என்று நான் அலைய சிரிச்ச சிறுக்கி அவள் லோ கொளிச்சில லோ கொளிச்சில சேர்ந்துட்டாளாம். இனி என்ன சோதனை?
இன்னொருக்கா எடுக்க சொன்னா இயக்கத்துக்கு போவன் என்று விரட்டி வச்சதால விட்டுட்டினம் இந்த பாட்டுக்கு. என்ன மாதிரி படிச்ச புள்ள இப்படி அலைகிறானே, கிதக புள்ள போல கடல் கடந்தா சரியாகும் என்று சொல்லி காணியை வித்து சுட்டு கனடாவுக்கு அனுப்பி வைக்க பிளேனிலும் அவள் இந்த நினைப்பு தான். பித்து தெளிந்து குளிரில் செத்து பிழைச்சு 10 வருஷ காலம் பறந்தே போச்சு. கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவு வேற முகப்புத்தகத்தை ஃபேஸ்புக்கை நோண்ட விழிக்கிட அவள் முகம் வந்து துளைக்குது. கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவுக்கு வேற முகப்புத்தகத்தை நோண்ட அவள் முகம் வந்து துளைக்குது. சிரித்த அவள் எங்க, ஐயோ அவள் இங்க எனக்கு பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் முகப்புத்தகத்தில் நிற்கிறான். 5-6 மடங்கு விருத்து, கண்கள் சிறிதாகி மூக்கு மட்டும் பெரிதாகி கணவன் குழந்தையுடன் சிரித்தபடி என்ன ஃபெயிலாக்கிய பாழ்பட்ட அதே சிரிப்போடு நிற்கிறான். இங்கே பாருங்கோ தம்பி மாரி, அவளவ சிரிக்கட்டும், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வையுங்கோ. சிரிப்பில் மயங்கினா பிறகு ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்கும். ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடபோடா. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே பரிதாபம் நாங்களே. நினைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. சொன்னாம் சொர்க்கமாம் பெண்கள் உலகம்.
கதை அதுதான். எமது தமிழ் எஃப்எம் 101.1 வானொலி நிகழ்ச்சிகளை செவிமடுத்த குலம் பெயர்ந்து தரணியெங்கும் பறந்து வாழும் தாயக தமிழக உறவுகளுக்கும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் எஃப்எம் 101.1 தனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் தமிழ் எஃப்எம் 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் தமிழ் என்று முழங்க ஒளிபரப்பும் வானொலி, ஏற்றம் மீகு தமிழ் தன்னை எழிலாக்கும் வானொலி, எட்டித்திக்கும் தமிழ் முழங்க உதித்ததந்த வானொலி, மாண்புகள் வள்ளுவனின் வண்ண தமிழ் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி, உலக தமிழர் உள்ளத்தையே கவர்ந்ததிந்த வானொலி, பாடல் கதைகள் கவிதை என தருகின்ற வானொலி, தலைவணங்கான் தமிழன் என எழுச்சி கொண்ட வானொலி, சங்க தமிழை வானலையில் வர்ணம் தீட்டும் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. ஹலோ, நான் நந்தன் கேக்குறேன். சசினிக்கிறானோ? கொஞ்சம் இல்லங்கோ கொடுக்குறேன். சொல்லு மச்சான். நேற்று மச்சான் நாங்கள் இந்த நல்லூர் கோயிலுக்கு பின்னுக்கு மேங்கோ சென்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனாங்க. என்ன சாப்பாடு மச்சான், சூப்பரடா. இது அண்டைக்கு ரவியும் சொன்னவன்டா, தன்ட ஃபேமிலியோட போய் சாப்பிட்டதன்று நல்ல சாப்பாடு. அது சரியா அப்பா, இது எங்க இருக்கு? அது மச்சான் நல்லூருக்கு பின் வீதியில. அப்ப இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போவோமா? இன்றைக்கு இல்ல மச்சான், இன்றைக்கும் நான் ரெடி. மேங்கோஸ் உணவகம், 359 கீழ் 3 டெம்பிள் ரோட், தொலைபேசி இலக்கம் 0121-222-8294. மேங்கோஸ் உணவகம். முகப்புத்தக முகவரி மேங்கோஸ் இந்தியன் வெஜ், இமெயில் mangosveg@gmail.com.